எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரொம்ப நேரம் பொறுமையாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு பிரசன்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா என்னோடய ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் இதில் ஒரு பெரிய விஷயம். எங்கள் எல்லாரையும் இவங்க எல்லாரையும் கூப்பிடும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை வந்து இயக்குனர் ராம் சாரோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே எந்த கேள்வியும் கேட்காம கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பேசின எல்லாருமே அயலி இயக்குனர் முத்துக்குமார் பிரதராக இருக்கட்டும், கணேஷாராக இருக்கட்டும், எல்லாருமே ஃபஸ்ட்டு என் ஃபோனில் பேசும்போது தலைவரை பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் அதே தான் சொன்னேன், அதே பதட்டம் தான் எனக்கு இருக்குது தலைவரே, நீங்கள் வாங்க எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னேன். அதுக்கு உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு யாருமே முன்னப்பின அறிமுகம் கிடையாது உங்கள் எல்லாருமே, பட் இவங்களோட அந்த ஓக் எல்லாரையும் பார்த்துட்டு நான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இப்படி ஒரு ஐடியா நானும் சுந்தர் சுரேஷ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஹிட்டான எல்லாரையும் வச்சு நம்ம ஒரு ஈவெண்ட்டாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் டீமாக சேர்ந்து ஒன்று ரெடி பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இன்வைட் பண்ணோடனே அவங்க முதல் வார்த்தையில் நான் கேட்டோடனே எல்லோரும் வந்துட்டாங்க. அதே மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும், சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து மெயினாக அடுத்து வந்து என்னோட டூட் ரஞ்சித் ஜெயக்குடி, அவர் வந்து ஹைதராபாத்தில் இருந்தார். நான் சொன்னேன் முடிஞ்சளவுக்கு வர பார்க்குறேன் டூட் அப்படின்னாரு. நேற்று நைட்டு 11:30 வந்துட்டேன், கண்டிப்பாக காலைல வரேன் சார், ரொம்ப நன்றி டூட். அதுக்கப்புறம் வந்து சகோ மாரி செல்வராஜ், அதாவது எப்படின்னா தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவரை, நீங்கள் கண்டிப்பாக வரணும்ன்ட்டு. அண்ணே நான் வந்துடுறேன், நான் வந்து இப்போ வடிவேல் சார் டப்பிங் போயிட்டுருக்கு, விட்டால் பிடிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னார். நேற்று காலையில் ஒரு 8:30 கால் பண்ணி எப்படின்னா உங்களுக்கு ஈவினிங்குள்ளே சொல்லிடுறேன்னாரு. நானும் சரி விடாமல் அடிச்சு பார்ப்போம் அடிச்சு பார்ப்போம்னு சொல்லி மெசேஜாக போட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கு காலையில் நான் கால் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னாரு. அப்போ எங்கள் டீம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். இது எல்லாரையும் நாங்கள் வந்து ராம்சாட்டை ஒர்க் பண்ணும்போது எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமோ அதே போல் ஒருத்தர் ஒருத்தர் ஃபோன் பேசும்போதும் படங்கள் பற்றி பேசிக்கும் போதுமே எல்லாருமே அதே உற்சாகத்தோடு நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சகோ, அதுக்கு வார்த்தைகள் இல்லை. இதுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து நின்றதுக்கு மிக முக்கிய காரணம் இயக்குனர் ராம் சார். எதுவுமே தெரியாமல் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து நம்மளும் சினிமா கனவுகளோடு உள்ளே வந்தோம். வந்துட்டு என்னன்னே தெரியாது, போய் சார்கிட்ட பேசணும் வச்சோம், அவர் கற்றுக் கொடுத்ததா எல்லாமே. சாரால் வர முடியல, அவர் சார் துபாயில் இருக்கேன்னா நான் கால் பண்ணி சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னேன். தனபால் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. இடையில வருவேன், வந்தோடனே நேரடியாக மீட் பண்ணுவோம், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இந்த படம் சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள்னு சொன்னார். கண்டிப்பாக ரொம்ப நன்றி ராம் சார், கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், இது ஒரு நன்றி விழா மட்டும்தான், யாரும் தயவு செய்ய தப்பாக எடுத்துக்க வேணாம். இது இப்படி ஒரு லைட்ஸ் அண்ட் மீடியாவில் வந்துட்டு ஒரு நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ஸோ லைட்ஸ் அண்ட் மீடியாவில் வந்துட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில் உருவான விஷயந்தான் இது. இதுக்கு வந்து மிக முக்கிய நன்றி நான் யாருக்கு சொல்லணும்னா சுந்தருக்கு தான் சொல்லணும். இந்த விதை போட்டது வந்து சுந்தர் தான். ஒரு ஃபோனில் ஜஸ்ட்டு சுந்தருக்கு கால் பண்ணி நான் சொன்னேன், சுந்தர் இப்படி ஒரு ஐடியா இது பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். சுந்தர் வந்து ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை, இது வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம பேசின நம்ம ஆரம்பிக்க போகிற விஷயத்துக்கும் நம்ம நம்மளோட பட்ஜெட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கூட இருக்கக்கூடிய செட்டப் வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னை நம்பி என்னை வந்து இயக்குனர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து உருவாக்கிறதுக்கு இந்த இடத்த உருவாக்கி கொடுக்குறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து சுந்தர், அதுக்கப்புறம் சுரேஷ். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. அதுக்கு வந்து நான் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன், மிக மிக நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோடய எல்லா வெற்றி தோல்வியிலையும் அவங்க கண்டிப்பாக இருந்திருக்காங்க, இனிமேலும் இருப்பாங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அப்படி தான், என்னோடய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே தெரியும், கோவப்படுறதாக இருந்தாலும் அன்பை செலுத்துறதா இருந்தாலும் திட்டுறதாக இருந்தாலும் உரிமையாக எதுனாலும் நேருக்கு நேராக பேசக்கூடிய நண்பர்கள். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் இந்த டீம் வந்து இப்படியே இருந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அதோட கூட சேர்ந்த வெங்கி சந்திரசேகர், அவருமே அப்படி தான், எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். வெங்கியும் வந்து எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நபர். இப்போ புதுசாக சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் அருண், எல்லா 4 பேரும் சேர்ந்து இந்த ஒரு திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க.
அதை தாண்டி என் படத்தில் ஒர்க் பண்ண மிக முக்கியமான ஒரு நபர் வந்து அஸ்வின் நோயல் கேமராமேன் தம்பி. தம்பி வந்து இப்போ மலேசியாவில் இருக்காப்புல, அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்காப்புல. தம்பி ரொம்ப நன்றி. அதாவது ஒரு ஒரு இயக்குனரோட கனவுக்கு நம்ம என்ன சொல்ல வரோமோ சொல்ல வர்றதுக்கு வந்துட்டு ஒளிப்பதிவாளர் ரொம்ப முக்கியம், புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ அந்த மாதிரி வந்து அவன் நம்ம என்ன சொன்னாலும் சரி நே சரின்னு கேட்டுட்டு டக்கு டக்குன்னு பண்ணுவான். நம்ம போகிற ஸ்பீடுக்கும் அவனும் அந்த ஸ்பீடுக்கு வேகமாக வந்து கரெக்டாக நான் கேட்டதெல்லாம் எடுத்து கொடுத்து இன்றைக்கி இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா வந்துருக்கு. மிக முக்கிய காரணம் அஸ்வின் நோயல், ரொம்ப நன்றி அஸ்வின். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் விவேக் செல்வராஜ், அவர் வந்து எப்படியும் ஒரு யோயோ கை தான், திடீர்னு செட்டில் இருப்பாப்புல, திடீர்னு காணாமல் போயிருவாப்புல, ஆனால் அப்புறம் கட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்து ஒரு வழியாக வேலை வாங்கி இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டோம், நல்லா அப்படியே எடுத்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்டர் ஓம் பிரகாஷ்னு சொல்லி அவர் சார், ஸ்டன் மாஸ்டர். அவர் வந்து நம்ம அவர் ஒரு ஐடியாவில் வருவார், நம்ம ஒரு ஐடியா சொன்னோம்னா நீங்களே நல்லா சொல்கிறீங்களே நீங்களே பண்ணுறீங்களே அப்படிம்பாரு. ஆனால் அவர் எப்படியோ நாங்கள் என்ன சொன்னோமோ சொன்னதை விட சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு, ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் படத்தில் ரஞ்சித் உண்ணி, அவருக்கு முதல் படம், ரொம்ப பொறுமையான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து நிறைய கேள்வி கேட்பாப்புல, அந்த கேள்விக்கெலாம் நம்ம பதில் சொல்லிட்டோம்னா நம்ம நல்ல பாட்டு வாங்கிடலாம், அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஆனால் அவர் கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும், ப்ரோ இது எதுக்கு ப்ரோ, இது எதுக்கு இப்படி பண்ணுறோம் ப்ரோ, அது எதுக்கு இப்படி பண்ணுறோம் ப்ரோ, நிறைய கேள்வி கேட்பாப்புல. இந்த ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களை விட அதிகமாக செக் பண்ணது அவர் தான். ஏன்னா இன்றைக்கி விழா நாயகன் அவர். ஸோ அதை ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாப்புல, ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாடல்கள். ஸோ அடுத்தடுத்து பெரிய உயரங்களைத்தோட வாழ்த்துக்கள் பிரதர். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்துக்கு எடிட்டர் வந்து நாகூரான் ராமச்சந்திரன், அவருக்கு மிக 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 நன்றி. டான் படம், சாணிக்காயுதம் படம்லாம் அவர் தான் எடிட்டிங் பண்ணார். ஸோ அவர் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவரால் வந்து எங்கள் படத்தில் கன்யூ பண்ண முடியல. ரொம்ப நன்றி நாகூரான் ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து சேர்ந்தது அருமை தம்பி நெல்சன் அந்தோனி. நெல்சன் அந்தோனி வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்பீடான ஒரு மனுஷன் தான், ரொம்ப ரொம்ப திறமையானவன். நம்ம என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அழகாக உட்காந்து பண்ணி கொடுப்பான். ஏன்னா நைட் ஆனால் மட்டும்தான் கொஞ்சம் டயர்டாயிருவான், ஒரு 3 மணி நேரம் நம்மளை வச்சு சாவடிப்பான், தூங்கிடுவான். அந்த டைம் மட்டும் ரொம்ப பொறுமை காத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்டருந்து எவ்வளோ பெரிய வேலையை வாங்கிடலாம். அடுத்தடுத்து பெரிய டைரக்டர்ஸ் யாரும் பணம் பண்ணால் நெல்சன் ஆண்டனியை கூப்பிட்டுக்கோங்க. அந்த நைட்டு மட்டும் பொறுமை காத்துட்டிங்கன்னா அவரை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையும் வாங்கிடலாம். ரொம்ப நல்ல அருமையான தம்பி. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யார், என்னோடய மிக முக்கிய பில்லர்ஸ் வந்துட்டு என்னோடய எல்லா படத்துக்குமே, சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் ஒரு அசிஸ்டண்ட், ஒரு டைரக்டர்ஸுக்கு வந்து பேக் போன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் வந்து எப்பொழுதுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய படத்துக்கு இருக்கிறத விட ஒரு சின்ன படத்தில் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு பட்ஜெட் படமோ சின்ன படமோ அது என்ன பெருசோ சிறுசோ, பட் நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து எப்பொழுதுமே வந்துட்டு நம்மளோட உதவியாளர்கள் தான். அது இங்கே இருக்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க எல்லா இயக்குனர்களுமே. அந்த வகையில் வந்துட்டு இதில் வந்து எனக்கு வாய்த்த எல்லாருமே ரொம்ப அருமையான தம்பிகள். ஸோ அதில் வந்து மிக முக்கியமாக வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நான் வந்து அவரை செல்லமாக தளபதினு தான் சொல்லுவேன், கண்ணன். கண்ணன் வந்து அதே போல் தான், கண்ணனை வந்து பிடிச்சி திடீர்னு வேனிஷ் ஆயிடுவாப்புல, திடீர்னு மறைஞ்சிருவாப்புல. ஆனால் வந்துட்டாப்புலன்னா அவர் வேலையை முடிக்காமல் போகமாட்டாப்புல, யார் என்ன சொன்னாலும் அவர் வேலையில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு நிமிஷம் எல்லாரையும் கூப்பிட்டுறேன், கண்ணன், கண்ணன், அபிஷேக், டேனி, நெய்தல் பாலா, அப்புறம் மிக முக்கியமா யாருமே தம்பி தீபன். இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது, இவங்கெல்லாம் 4 இயக்குநர்கள். மெயினாக சொல்லணும்னா தீபனும் அடுத்து சீக்கிரம் படம் பண்ண போகிறாப்புல, ஆனால் எந்த ஈகோவும் இல்லாமல் எங்கள் படத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வேலை பார்த்தாப்புல. அவர் வந்து ஒரு பெரிய இயக்குநராக வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆள், பட் ஒரு எல்லாமே வந்து ஒரு ஆரம்ப விதை தான். நாங்கள் எல்லாம் படம் பண்ணும்போது எங்கிட்ட இருந்தது வந்து வெறும் நம்பிக்கை மட்டும்தான், பணம் காசை தாண்டி நாங்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள். ஸோ ஒரு அண்ணன் தம்பியாக பழகிக்கிட்டு இருக்கும்போது அண்ணனுக்காக பண்ணுவோம், தம்பிக்காக பண்ணுவோம், நண்பனுக்காக பண்ணுவோம்னு ஒன்று சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஸோ இது நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன குருவி தான். இந்த குருவியை பறக்கிறதுக்கு, பருந்தா பறக்கிறதுக்கு எல்லாருடைய சப்போர்ட் இருக்கு. ஸோ கண்ணன் அவர், கண்ணன் வந்து அருமையாக எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் அவர் தான் மிகப்பெரிய சப்போர்ட்டு, தளபதி. அதுக்கப்புறம் அபிஷேக், அவரும் மிகச்சிறந்த ஒரு வேலைக்காரன். அதுக்கப்புறம் டேனி, சிஜி டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் நெய்தல் பாலா, எங்கள் அதாவது ப்ரொடியூசர் சுரேஷ் சொல்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாப்புல.
அவர் அறிமுகப்படுத்தும் போது எங்க ப்ரொடியூசர் அப்படிதான் சொன்னார், காட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல, அந்த காட்டாரு நல்லா வேலை பார்த்தாப்புல, அது வந்து மறக்கவே முடியாது. மிக்க நன்றி. நீங்க இல்லைன்னா அந்த படம் கிடையாது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான, அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் நாம் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ நிஷாந்த் ரூஷோ, அவர் அருமை தம்பி. அதாவது நாங்கள் படம் பேசும்போது இவர் இப்படி ஒரு கதை இந்த அடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்ம பண்ணியிருக்க கதை நிஷாந்த் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னது வந்துட்டு சுந்தர். நாங்கள் பேச ஆரம்பித்தோம், ரொம்ப நன்றி நிஷாந்த். இன்னமும் நிறைய உயரங்கள் தொடணும், அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் சேர்ந்தா ஒன்று சேர்ந்து அடுத்தடுத்த முயற்சிகள் பெருசாக பண்ணும்போது சீக்கிரம் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் வந்து வினோத் சாகர் அண்ணே, ரொம்ப நன்றி தலைவரே, வந்து எங்களுக்கு படத்தில் நடித்து கொடுத்தது. கொஞ்ச நாள் தான் கேட்டோம், கரெக்டாக நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் தலைவர் கோடங்கி எங்களை வச்சு செஞ்சுட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, நல்லா பேசுனீங்க. இந்த அதாவது நிகழ்ச்சியை ரொம்ப கலகலப்பாக்கி எங்கள் எல்லாரையும் ரொம்ப என்ன சொல்கிறது பயம் இல்லாமல் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அதுக்கப்புறம் வந்துட்டு காயத்ரி ஐயர் ஹீரோயின், அவங்க ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணாங்க, பட் நான் கதை சொன்ன உடனே இது அந்த கேரக்டருக்கு நிறைய பேர் உண்மையிலே நிறைய பேர் கேட்டோம், பட் யாரும் அவங்க யாரும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ரொம்ப போல்டாக நடிக்கிறேன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறம் வந்து அருள் டி சங்கர், ரொம்ப நன்றி தலைவரே, அவங்களும் கேட்ட உடனே நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாடல் எழுதின வித்தாகர், அவருக்கு ரொம்ப நன்றி பிரதர். முதல் படம் எவ்வளோ கேட்டாலும் பொறுமையாக வந்துட்டு எழுதி கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அந்த படத்தில் இன்னொரு பிள்ளர் வந்து விவேக் பிரசன்னா சார். ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். நான் மொதல் அப்ரோச் பண்ணது ஆடுகளம் கிஷோர் சாரை தான் அப்ரோச் பண்ணேன். ஆடுகளம் கிஷோர் சார் கதையும் கேட்டாங்க, கதை கேட்டுட்டு நல்லா இருக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு டேட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாவும் மாறிச்சு. வித்தார்த்தண்ணங்கிட்ட போனோம், ஜான் விஜய் அண்ணங்கிட்ட போனோம், இப்படி எல்லார்ட்டையும் போயிட்டு கடைசியில் ஒரு பாயிண்டில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது வந்து எனக்கு வந்து விவேக் பிரசன்னா சார் தான். சொன்னேன், ஒரு ஈவினிங் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது வந்தாங்க, வந்துட்டு கதையை மட்டும் ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் நேரேட் பண்ணியிருப்பேன் அவரோட போர்ஷன்ஸை. கேட்ட உடனே கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து விவேக் பிரசன்னா சார். அதை வந்து ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து எங்களுக்கு இப்போது நாங்கள் வெளியில் எந்த முகத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய அடையாளம் எங்கள் படத்துக்கு விவேக் பிரசன்னா சார். எந்த ஈகோவுமே இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் படுக்க சொன்னோமோ, எந்த வெயிலும் மழை எதையுமே பார்க்காம, எல்லாம் பூச்சி கடி இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் அந்த காட்டில் படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது விவேக் பிரசன்னா சார். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு. அதே போல் வந்து விவேக் பிரசன்னாவை சாரை வந்து தூக்கி தூக்கி நடந்தே வந்து நிஷாந்த் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்புல, அதுக்கே அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் அவரோட எஃபோர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாங்கள் மழையில் அந்த பெரிய மழை பெஞ்சிட்ருக்கு, மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த அடுத்த ஷாட்டை வந்து அவர் தூக்கிட்டு போனோம், நிஷாந்த் வந்து விவேக் பிரசன்னா சாரை தூக்கிட்டு போனோம். அப்படியே அது வந்து ஃபுல்லாக சரிவாக இருக்கும், பயங்கரமாக வழுக்கும். ஸோ அதில் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு அவர் அந்த பயத்தை கூட முகத்தில் காமிக்காமல் நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருக்குமே ஒரு பயம் இருக்கும், விழுந்தா செத்தம்டா கூட்டு வந்து கொலையாக கொள்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டு பேருமே. ஆனால் ரெண்டு பேருமே அந்த பீதி எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு நல்லபடியாக நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னமும் நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும், பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் அடையணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு மிக முக்கிய இன்னொரு காரணம் வந்துட்டு இவ்வளவு நாள் எனக்காக பொறுமை காத்த என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட மனைவிக்கும், என்னோட மனைவியானோ, என்னோட பையன் ஜெய்குட்டி, அதுக்கப்புறம் தன்னோட பையன் எப்படினாலும் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான்னு ஏதோ ஒரு ஊரில் ஒரு மூலையில் உட்காந்து நம்பிக்கையாக காத்துட்டு இருக்க என்னோட அம்மா, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட அண்ணன் சக்திவேல், அவன் வந்து எப்பொழுதுமே பாசிட்டிவாக பதிப்பு, என்னை ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுவான், நீ கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்ப ஜெயிப்பேன்னு சொல்லிகிட்டே இருப்பான், ரொம்ப நன்றி சக்தி. அதே போல் வந்து என் குடும்பத்தில் வந்து இருக்கிற என்னோட குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே மிக மிக நன்றி. ஏன்னா அவங்க எல்லா பேருமே வந்து இப்போ ஒரு இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அவங்க யாருமே கிடையாது, ஆனால் வந்து அவங்க எல்லாரும் பொறுமையாக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, மகன் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான்ற நம்பிக்கையில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி. இது நம்ம வெற்றி அப்படின்றத தாண்டி இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இனிமேல்
இப்போ எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க, அவங்களோட ஓட்டத்தில் நானும் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஓடுவோம், கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். மிக முக்கியமாக இன்னொரு தடவை என்னோடய மனைவிக்கும் என்னோட குழந்தைக்கும் ஜெய்குட்டிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிகள். அதாவது அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க, ஒரு நம்ம ஒரு சினிமாக்காரனாக இருந்துட்டு ஃபேமிலி வந்து கவனிக்கவே முடியாது, என்கிட்ட வந்து எதையுமே அவங்க கேட்டதும் கிடையாது, நீ ஏதாவது பண்ணிட்டு வா அப்படின்னு மட்டும்தான் என்னோட மனைவி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம்ப்பா, கண்டிப்பாக சீக்கிரம் ஜெயிக்கிறோம். அதனால் வந்து இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த, மீண்டும் இப்பேற்பட்ட வாய்ப்பை கொடுத்த என்னை இயக்குனராக இந்த இடத்துல நிற்க வச்ச சுந்தர், சுரேஷ், வெங்கி, சந்திரசேகர் அண்ட் அருமை நண்பர் அருண், இந்த டீமுக்கும் இந்த என்டையர் டீம் என்னோடய என்டையர் டீம் எல்லாருக்கும் மிக மிக நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு தரமான படம் பண்ணியிருக்கோம். பிரசன்ட் மீடியா அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக பாசிட்டிவாக எழுதுங்க. இது வந்து எல்லா படங்கள்லையும் குறைகள் இருக்கும், சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும், எல்லா படங்கள்லையும் குறைகள் இருக்கும். அந்த குறைகள்ன்றது ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு இடத்துல நாங்கள் போய் எடுக்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. ஸோ இது எல்லாத்தையும் சந்திச்சு தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக எழுதுங்க. கண்டிப்பாக இந்த படம் தப்பான படம் ஒரு படம் இல்லை. நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் இருக்கோ அதை விட 100 மடங்கு 200 மடங்கு படத்துக்கான எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். மெயினாக இன்னொன்று வந்துட்டு, இந்த படத்தை வெளியிடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய நந்தான ரொம்ப ரொம்ப நன்றி, ஸ்கைலார்க் என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முத முத விதையாக இருந்தது வந்துட்டு பார்கவன் செந்தில் சார் அவர்களுக்கு, புறம் செந்தில் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவங்க தான் வந்து எங்களுக்கு இந்த ஆரம்பித்து வச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் மிக மிக நன்றி. யாரையும் சொல்லாமல் விட்டுருந்தனா மன்னிச்சிருங்க, பட் எல்லாரும் என் கூட அரவணைப்பாக இருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, 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 நன்றி. ஒருத்தர் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் பண்ணுறது கஷ்டம், அதுக்கு பர்மிஷன் வாங்கினவருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப இதுதான் டஃபஸ்ட்டு. இன்ஃபேக்ட் இப்போ இசை வெளியீட்டு விழானாலே இந்த ஷோ ஸ்டாப்பர், ஒருத்தர் சினிமாவில் ஒருத்தர் ஜெயிச்சார்னா அது அவரோட வெற்றி மட்டும் கிடையாது, ஒரு ஒரு முறையும் அவர் இன்னொருத்தரோட இணைஞ்சு ஒரு ஒரு நிகழ்ச்சி வரும்போது அவரோட எனர்ஜியும் இந்த படத்துக்கு கிடைக்கும். அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாக, இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு முன்பாக, இந்த மும்மூர்த்திகள் எப்போவுமே ரொம்ப ஒரு மூமெண்ட்டாக இருப்பாங்க. அது வந்து கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, இந்த மும்மூர்த்திகள் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த மூவர் ஒருத்தர் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதே போராட்டம், மூணு பேர் எப்படி பேசி சுமூகமாக எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற மிஸ்டர் சுரேஷ் வந்து ஒரு ஒரு தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக. கடவுளுக்கு நன்றி, என்னோட குடும்பத்துக்கு பெரிய நன்றி. ஏன்னா சினிமானா என்னன்னு தெரியாமையே சென்னைக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ இதுவரை பொறுமை காத்த எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியாவுக்கு எனக்கு நல்லா தெரியும், அவங்க வேற நான் வேற இல்லை, கிட்டத்தட்ட அப்படியே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிருக்கோம், அதனால் தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுங்கிறது நானும் சுந்தரும் சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிக்கிறது என்ன மச்சா தான் பண்ணுவோமா, நம்ம கம்ப்ளீட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அப்போ என்ன டைரக்ட் பண்ண சொன்னா, டைரக்டர் தாங்க, ப்ரொடியூசர் கிடையாது, அது வாய்ப்பு இல்லைங்க, அது சம்பவம் கிடையாது. அப்போது சரி, ஒரு சின்ன ஒரு அட்டம் எடுக்கலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ செந்திலன்ட்ட மூவ் பண்ணப்போ செந்திலனா சொன்னார், நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் தம்பிங்களா, என்ன பண்ணணுமோ பண்ணுங்கங்களா முடியுங்கனாரு. ஒரு 8 பேர் அண்ணா ஆர்கனைஸ் பண்ணார். அவங்களோட ஃபண்டிங்கில் இனிஷியலாக சின்ன ஒரு பட்ஜெட்டாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய டீம் இருக்குல்ல, டீம் எஃபர்ட் தான் அது, தனியெலாம் கிடையாது. இது சுரேஷ், சுந்தர், வெங்கிங்கிற ஃப்ரெண்டில் நிற்கிறோம், பட் அது டீம் எஃபர்ட். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லாருமே தனித்தனியாக தேங்க்ஸ் சொல்லணும். சினிமாவில் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக நாங்கள் ஒன்றும் வெயிட் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்க தான். ஆனால் காண்டாக்டாக நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க, நாங்கள் உண்மையிலே ஒத்துக்கலாம். ஏன்னா இந்த காண்டாக்ட்ஸ் எங்களை கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஆக்சுவலாக ஷூட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டோம், எங்களுக்கு அந்த ஊர் கூடலூர் பக்கத்தில் மண்வேலும் கிராமம், அங்கே பர்மிஷன் கிடைக்கல. அப்போ தான் கரெக்டாக ஒரு சிங்கம் ஒரு 4 பேருக்கு கொண்டுட்டுச்சு, புலி சாரி 4 பேர் கொண்டு வந்துச்சு, பர்மிஷனும் கிடைக்கல. நாங்கள் ஷூட்டிங் எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியாத தேதியில் அந்த ஊரில் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணதே என் தம்பி ஐயப்பன், எங்களை லொக்கேஷன் கொடுத்து பர்மிஷன் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தான். கிட்டத்தட்ட அவன் ஒரு பாதி ப்ரொடியூசராக தான் ஒர்க் பண்ண, பேர் தான் இல்லை அவ்வளோதான். அப்புறம் அருண் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக எங்களை உள்ளே வந்தார், இன்றைக்கி எங்கள் பார்ட்னர் ஆகிட்டார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டூடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட மனுஷன் இன்றைக்கி வந்து நான் அந்த மூலையில் நிற்கிறான், இங்கே கூட வரமாட்டேங்கிறான், கூட்டம் வரமாட்டேங்கிறான். அவரும் ஒரு மிகப்பெரிய காரணம் அந்த படம் இங்கே வந்து நிற்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ராஜா ராமண்ணன், கேபிள் சங்கர், கேஆர் சரவணண்ணன், கிட்டத்தட்ட அருளானந்தண்ணன், நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்லணும்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. ஏன்னா அவ்வளோ பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஆள்லாம் எஃபர்ட் போடவே இல்லை, உண்மைதான். ஒவ்வொரு நாளும் போராடிருக்கோம். பிரபுதலக்கண்ணா நேற்று நைட் தான் கால் பண்ணி கேட்டேன், அண்ணா வர முடியுமானு, என்னடா தம்பி இப்போ கூப்பிட்றேன்னா, எனக்காக வாங்கினேன் என்ன யோசிக்கல வந்து நின்று இருந்தப்போ கூட பேஷண்ட் கால் பண்ணிட்டே இருக்காங்க, அண்ணன் 5 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன்.
ஸோ இப்படி ஒவ்வொரு நண்பர்கள் வட்டாரத்தில் தான் அந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக படம் உங்களை எங்கேஜ் பண்ணும். நாங்கள் வந்து ஒரு உலக திரைப்படம்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்ல மாட்டேன். கொடுத்துட்டு நீங்கள் 120 கொடுத்து உள்ளே வந்து உட்காந்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் பார்த்துட்டு போய் கைதட்டி போகலாம். அந்தளவுக்கான விஷயம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக மினிமம் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். மினிமம் பட்ஜெட்டுங்கிறது வந்து பணம், பட் மேக்ஸிமம் பட்ஜெட்டுங்கிறது வந்து எங்களோட உழைப்பு தான். அது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் உழைப்பு போட்டிருக்கோம். அது அதோட பட்ஜெட் பார்த்தா பெருசு தான். ஸோ படத்தை பாருங்கள், உண்மையாக என்ன தோணுதோ எழுதுங்க, தப்பு கிடையாது. ஆனால் தயவுசெய்து வந்து ப்ரெஸ்ஸிட்டு நான் ஒரே ரிக்வஸ்ட் தான் கேட்குறேன். நான் நேற்றுலேருந்து நான் ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன், அதை கன்வே பண்ணிடுறேன். என்னென்னா, அந்த படத்தை ட்விட் பண்ண வைக்கிறதுக்கு, ட்ரெய்லரை ரீச் பண்ண வைக்கிறதுக்கு, ட்விட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒரு 70 படம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட பெரிய ஆளுங்க எல்லோரும் கால் பண்ணி கேட்டால் ஒரு சின்ன படத்துக்கு அவங்க ட்விட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு புரியலை, நீங்கள் ஒரு பெரிய படத்தை பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணுறதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் சின்ன படத்துக்கு ஒரு பெரிய செலிபிரிட்டி பண்ணாதாங்க ரீச். இன்றைக்கி ஆந்திராவில் ஒரு படம் நடந்தால் சின்ன படமோ பெரிய படமோ ஒரு பெரிய டேரக்டரோ இல்லை பெரிய ஹீரோவோ அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கே நாங்கள் கூப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்களுக்கு ஒரு பேக் போன், ஓகே, எனக்கு ப்ரெஸ் தெரியும், மீடியா தெரியும், எனக்கு சோஷியல் மீடியாவில் நான் ஸ்ட்ராங், நான் பண்ணிடுவாங்க. இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக நான் வந்து தயவுசு சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன படங்கள் தான் ஆணிவேர். வருஷத்துக்கு 15 படம் பெரிய படம் வரும், மிச்சம் 40 வாரத்துக்கு உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ட்விட் பண்ணுறதுனால உங்கள் சொத்து உங்களுக்கு குறைய போதில்லை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஆக போது, அவ்வளோ டாட். ஒரு அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஒரு ஒரு சின்ன பாராட்டத்தில் உங்களுக்கு என்ன குறைப்பதுன்னு தெரியல. ஸோ ஒரு கோவத்தில் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டா ரைட், நன்றி. நான் பெருசாக வந்தால் கண்டிப்பாக எல்லாம் ட்விட் பண்ணுவேன். நன்றி.